இல்ல நீங்க வக்கால் துவங்காதீங்க நீங்க நீங்க தீமுக்காக வக்கால் துவங்காதீங்க நீங்க அதான் நான் சொன்னேன் நான் ஒரு தீமுக்காக நாங்க எங்க எஃப்ஆர் போட்டோம் நாங்க பொதுவாக வந்து அவர் அவதூறு நீங்க தீமுக்காக வக்கால் துவங்குறீங்க நீங்க சரிதானா அப்படி பேசக்கூடாது நீங்க நீங்க வந்து ஒரு ஊடகத்துல வந்து ஊடகத்துறை வந்து ஒரு எஃப்ஆர் வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளி போல ஊடகத்தை சித்தரிக்கிறீங்கன்னா நீங்களா பொங்கி அளவனா நீங்களா பொங்கி அளவனா நீங்க இந்த கேள்வி கேட்கலாமா நீங்க சொல்லுங்க அந்த கேள்வி கேட்கக்கூடாது நீங்க எஃப்ஆர் போட்டாங்களா ஒரு குற்றம் அக்யூஸ் ஆக்குனாங்களா அவங்கள டிஃபமேஷன் போடுவாங்க பொதுவாகவே அவதூறு வழக்கம் வந்து இந்த மாதிரி அவதூறு போ அரசை பற்றியோ இல்லைன்னா ஒருத்தரை பற்றியோ இந்த மாதிரி அவதூறு கற்பிக்கிறாங்க அந்த அடிப்படையில் அவதூறு வந்து கற்பிப்பாங்க அது அவதூறு வழக்கு தான் போடுவாங்க இதான் காலகாலமாக இருக்கிற நடைமுறை ஆனால் ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல எஃப்ஐஆர் போட்டுது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை இது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தயவுசெய்து வக்காலத்து வாங்காது ஊடகத்துறையில் இருந்துக்கிட்டு இப்படி வந்து பேசக்கூடாது நீங்கள் இது வந்து ஜூனியர் விடன் மீது போடப்பட்ட வழக்கு என்று பார்க்கக்கூடாது இந்த ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள் பத்திரிகைகள் அதன் மீது தொடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக தாக்குதல் அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் அது எப்படிப்பட்ட ஒரு ஒரு மோசமான ஒரு பழி வாங்குகின்ற ஒரு சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு கருத்து சுதந்திரம்னு எதிர்கட்சியில் வாய்க்கிலே பேசிட்டு இப்போ கருத்து சுதந்திரம் இருக்கா இன்றைக்கி நான் வந்து ஊடகங்களில் தினந்தோறும் இந்த ஆட்சியை வந்து இன்றைக்கி கட்சியினுடைய நிலைப்பாடையும் அதே போல் கட்சியினுடைய கொள்கைகளையும் அதே போல் எங்கள் கட்சியினுடைய கொள்கையும் அதே போல் இந்த ஆட்சியினுடைய அவல நிலையும் இந்த ஆட்சியை பற்றி தினந்தோறும் இன்றைக்கி வந்து விமர்சனம் பண்ணுறதுனால எம்எல்ஏ அடுக்கடுக்கான வழக்கு கிட்டத்தட்ட 4 வழக்குகளை கிட்டத்தட்ட 28 செக்ஷன் யார் மேலே அது இருந்ததா 4 வழக்குகளை 28 செக்ஷன் வந்து இன்றைக்கும் கண்டிஷன் பெயில் போட்டு தான் வந்துன்னு இருக்கேன் இன்றைக்கி கமிஷன் ஆஃபீஸில் இன்றைக்கி அந்தளவுக்கு அரசியல் ஒரு எதிர்கட்சிகள் ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொன்னால் சகிக்க முடியாமல் அவங்க மேலே போய் வழக்கு இப்போ ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடிக்கிறதா இப்போ உங்கள் மேலே வந்திருக்கிறாங்க இது ஜூனியர் உடன் மட்டுமில்லை நாளைக்கு இந்த எல்லா ஊடகங்களுக்கும் ஒரு மிரட்டல் இது இது எப்படி பாருங்கள் ஒரு காவல்துறையில் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க கடைசி பெறால ஜி ஸ்கொயரை பற்றி இனிமேல் யாராவது ஏதாவது விமர்சனங்கள் செய்தால் கருத்துக்கள் சொன்னால் கடுமையான நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு காவல்துறை பிஆர்ஓ வேலை பார்க்குது ஜி ஸ்கொயருக்கு பிஆர்ஓ வேலை பார்க்குது எப்படிப்பட்ட ஒரு நிலை பேர் ஸ்காட்லாண்டு யார்டுக்காக யார்டு போல் இன்றைக்கி வந்து இருக்கின்ற காவல்துறை அம்மா காலத்தில் இருந்த காவல்துறை காக்கி சட்டை என்றால் ஒரு கௌரவம் இருந்தது ஆனால் இன்றைக்கி காக்கி சட்டைக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குதா இல்லை ஜி ஸ்கொயர் சம்பளம் கொடுக்குதா இன்றைக்கி அச்சுறுத்துகிறாங்க ஜி ஸ்கொயரை பற்றி யாரும் பேசக்கூடாது சொல்கிறது யார் காவல்துறை அவங்க வேலையாது ஆ அவங்க என்ன சொல்லலாம் அது மாதிரி அதுவும் வந்து ஒரு ஒரு எஃப்ஐஆர் பொறுத்தவரை வந்து பொதுவாக அவதூறு வழக்கு போடுவாங்க இதுதான் வந்து நடைமுறை இது ஆனால் ஒரு பத்திரிகை மிரட்டுற வகையில் ஒரு எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் முதல் தகவல் அறிக்கை போட்டு பல வழக்குகள் போட்டு அதில் கிரிமினல் போல் ஆக்குறது வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட இது ஒரு தாக்குதல் இது எல்லோருக்குமே அச்சுறுத்து எனவே இந்த வகையில் வந்து தமிழ்நாட்டில் நான் சொன்னது போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வாய் திறக்கக்கூடாது எதிர்கட்சிகள் வாய் திறக்கக்கூடாது பத்திரிகைகள் வாய் திறக்கக்கூடாது இம்மென்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் பேசுனா ஜெயில் தான் எழுதுனா ஜெயில் தான் நீ அரசை பற்றி படம் முடித்து அவலங்களை போட்டிங்கன்னா ஜெயில் தான் அதனால் ஜெயிலுக்கு போக எல்லாம் தயாராகிடுங்க இதுதான் இந்த ஆட்சியில் இன்றைக்கி நடக்க போகுது என்னங்க இப்போ முழுக்க முழுக்க ஒரு காவல்துறைன்றது ஒரு பொலைட் ஒபீடியன் லாயல்ட்டி இன்டெகிரிட்டி கர்டசி அண்ட் எஃபிஷியன்சி இதெல்லாம் போலீஸினுடைய ஒரு சாதாரணமான விஷயம் ஏதோ ஒரு 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 கம்ப்ளைண்ட் வருதுன்னா சமயோசிதமாக அந்த கம்ப்ளைண்ட் மேலே விசாரித்து எது உண்மை எது பொய் அதெல்லாம் அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் பண்ணோம் சும்மா ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து எழுதி வாங்கிக்கின்னு அதன் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா அப்போ இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு வந்து ஒரு சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் ஒரு ஜனநாயக விரோத ஆட்சி ஒரு சட்டத்தை மீறிய ஆட்சி இன்றைக்கு நடைபெறுது இன்றைக்கி அது அரசினுடைய அந்த எண்ணங்கள் தீய எண்ணங்கள் பத்திரிகைத்துறை ஒடுக்கணும் எதிர்கட்சிகள் ஒடுக்கணும் அதுக்கு முழுக்க முழுக்க வந்து காவல்துறையை வந்து ஒரு ஏவல் துறையாக மாற்றி இன்றைக்கி செயல்படுவது என்பது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு தமிழ்நாடு வெட்கி தலைக்குணிக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக வந்து கருத முடியும் குறிப்பாக
இல்லை நீங்கள் வக்காலத்து வாங்காதீங்க, நீங்கள் நீங்கள் திமுகவுக்கு வக்காலத்து வாங்காதீங்க. நீங்கள் அதான் நான் சொன்னேன், நான் ஒரு திமுகவுக்கு நாங்கள் எங்கே எஃப்ஐஆர் போட்டோம். நாங்கள் பொதுவாக வந்து அவர் அவதூர், நீங்கள் திமுகவுக்கு வக்காலத்து வாங்குறீங்க நீங்கள் சரிதானா, அப்படி பேசக்கூடாது. நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஊடகத்தில் வந்து ஊடகத்துறை வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளி போல் ஊடகத்தை சித்தரிக்கிறீங்கன்னா நீங்களாம் பொங்கி அளவானா, நீங்களா பொங்கி அளவானா, நீங்கள் இந்த கேள்வி கேட்கலாமா, நீங்கள் சொல்லுங்கள். அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. நீங்கள் எஃப்ஐஆர் போட்டாங்களா, ஒரு குற்றம் அக்யூஸ்ட் ஆக்குனாங்களா, உங்களை டிஃபமேஷன் போடுவாங்க. பொதுவாகவே அவதூறு வழக்கை வந்து இந்த மாதிரி அவதூறு போ அரசை பற்றியோ இல்லைனா ஒருத்தரை பற்றியோ இந்த மாதிரி அவதூறு கற்பிக்கிறாங்க, அந்த அடிப்படையில் அவதூறு வந்து கற்பிப்பாங்க. அது அவதூறு வழக்கு தான் போடுவாங்க. இதான் காலகாலமாக இருக்கிற நடைமுறை. ஆனால் ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல எஃப்ஐஆர் போட்டது வரலாற்றுலேயே இதான் முதல் முறை இது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் தயவுசெய்து வக்காலத்து வாங்காது. ஊடகத்துறையில் இருந்துக்கிட்டு இப்படி வந்து பேசக்கூடாது. நீங்கள் இல்லை, ஒவ்வொரு கட்சிக்கும் ஆசாபாசங்கள் உண்டு. அதுக்கு வந்து நான் வந்து கருத்து சொல்ல விரும்பல. நீங்கள் கூட நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சோம்னா நீங்கள் கூட சொல்லுவீங்க நாங்கள் தான் ஆட்சி பிடிப்பேன்னு. சொல்லிட்டு போங்க, ஜனநாயக நாடு இது. மக்கள் பொறுத்தவரையில் யார் பக்கன்றது எல்லாருக்கும் தெரியும். திமுகவை பொறுத்தவரையில் தேர்தல் வாக்குறுதினா சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டீசலுக்கு 5 ரூபாயும் பெட்ரோலுக்கு 4 ரூபாய் குறைப்பேன். ஓகேவா, டீசல் கன்சம்ஷன் அதிகம், டீசலை பற்றி அவங்க வாய் திறக்கலை. மத்திய அரசு ஒரு 10 ரூபாய் குறைச்சிது முன்னாடியே, அதே போல் வந்து 5 ரூபாய் குறைச்சாங்க பெட்ரோலுக்கு, அப்பவும் வாய் திறக்கலை. அதுக்கு பிறகு வந்து இப்போ 9 ரூபா வந்து டீசலுக்கும், 9 ரூபா டீசலுக்கும், 8 ரூபா பெட்ரோலுக்கும் குறைச்சாங்க. ஆனால் பல மாநிலங்கள் வந்து குறைச்சிருக்கு. ஆனால் திமுக இப்போ அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர் நிதியமைச்சர் என்ன சொல்கிறாரு, வாய்ப்பு இல்லைன்றாரு. அவருடைய அறிக்கையில் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே எங்களுக்கு வந்து 800 கோடி ரூபா பெட்ரோல் குறைச்சதில்ல, இப்போ 1100 கோடி ரூபா செலவாகும், 1900 கோடி ரூபா செலவாகட்டும். நீங்கள் தானே சொன்னீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க. பல மாநிலங்கள் ஏன் பக்கத்தில் இவங்க தோழமை கட்சியில் இருக்க சிபிஎம் கேரளாவில் அவங்க குறைச்சிருக்காங்கல்ல, நீங்களே குறைக்கல. இன்னும் வாய்க்கிலேயே வந்து வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இப்போயே வந்து ரிவர்ஸ் அடிக்கிறீங்க, இப்போயே பேக் அடிக்கிறீங்க. இப்போ கடந்த இதை பற்றி பேசாதீங்க. இப்போ வந்து மத்திய அரசு குறைச்சிருக்குல்ல, ஈக்குவலாக குறைங்க. கேட்டால் என்ன சொல்கிறது, மத்திய அரசுக்கு வருவாய் வருகின்ற இனங்கள் நிறையுமா, மாநில அரசுக்கு இல்லையா? அப்போ எதுக்கு நீங்கள் வந்து இந்த ஆட்சிக்கு சுயபுத்தி இல்லையா? அப்போ வந்து அமைச்சருக்கு சுயபுத்தி இல்லையா? இப்போ எங்களுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து எல்லா எக்கனாமிஸ்ட் வச்சு ஆட்சி நடத்தினாரு, இல்லை எங்களுடைய புரட்சித் தலைவர் அம்மா வந்து எக்கனாமிஸ்ட் வச்சு ஆட்சி நடத்தினாங்களா சொல்லுங்கள். என்ன பண்ணாங்க, சமயோசிதமாக நாட்டு மக்களுடைய பல்ஸ் அறிஞ்சு எதில் வந்து நம்ம வந்து வரி விதிக்காமல் அதே நேரத்தில் வருவாயை கூட்டி மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சியை வந்து நடத்துனாங்க. அது சாமர்த்தியமான ஆட்சியா, இல்லை திறமையான ஆட்சியா, இல்லை இன்றைக்கி இவங்களுக்கு வந்து அந்த ஆட்சிக்கு சொல்புத்தி இல்லை சுயபுத்தி இல்லாமல் அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு 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 தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து வருவாய் பெருக்குகின்ற வேலையை செய்யாமல் இன்றைக்கி என்ன பண்ணாங்க, ஒரு எக்கனாமிஸ்ட்டு 5 பேரை போட்டாங்க. 1 வருஷம் ஆகுதுப்பா, 5 பேர் போட்டு எங்கேயாவது அறிக்கை கொடுத்துருக்காங்களா? அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் அரசாங்கம் வந்து கொடுத்துருக்கு, அரசாங்கத்தில் எல்லா சலுகையும் கொடுத்துருக்கு, செலவும் பண்ணிட்டுருக்கு அரசாங்கம். என்ன அறிக்கை கொடுத்தாங்க வருவாய் பெருக்கிறதுக்கு? அதை இன அதை வருவாய் பெருக்கிறதுக்கு உண்டான வந்து எக்கனாமிஸ்ட்டை போட்டப்போ என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட், என்ன ஜிஓவில் கொடுத்தாங்க, ஜிடிபி உயர்த்ததுக்கு மாநில அரசுக்கு கருத்துக்கள் சொல்லும், வேலை வாய்ப்பு பெருக்கிறதுக்கு உண்டான கருத்துக்கள் சொல்லும், அதே போல் வந்து வருவாய் பெருக்கிறதுக்கு வேண்டிய கருத்துக்கள் சொல்லும். ஆனால் இத்தனையும் வந்து 3 விஷயத்தையும் இன்றைக்கி 1 வருஷத்தில் இந்த 5 பேரை போட்ட எக்கனாமிஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? அப்போது சும்மா மத்திய அரசு மேலே பழியை போட்டு தப்பிக்கின்ற வேலை தான் செய்கிறாங்க ஒழிய, மாநில அரசு வருவாயை பெருக்கிறதுக்கு மக்களுக்கு சுமை இல்லாமல் வருவாய் பெருக்கின்ற வேலையை செய்தால் அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த அமைச்சரவைக்கு சுயபுத்தி இல்லைன்ற சூழ்நிலை, கடன் வாங்கி இரவல் வாங்கி எக்கனாமிஸ்ட்டை வச்சு பண்ணிங்க, என்ன அறிக்கை கொடுத்தாங்க அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, அதாவது 20 நாளில் 18 கொலைகள் ஒரு தலைநகரா இல்லை கொலை நகரா, அப்படிதான் இன்னைக்கு வந்து தலைநகர் சென்னை இன்றைக்கு மாறிவிட்டது. எனவே அடிப்படை கட்டமைப்பு வசதியில் ஃபெயிலியர், அதே போன்று சட்ட ஒழுங்கு பராமரிப்பதில் ஃபெயிலியர், ரெண்டு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லை,
போயிட்டு திரும்பி வர முடியுமானா? வர முடியாது. பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்படுறது, ரவுடிகள் ராஜ்யம், இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய அராஜகம், இன்னைக்கு இப்படி எல்லாவற்றிலும் இன்றைக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு அத்துமீறல் நடந்து இன்றைக்கு சட்ட ஒழுங்கு இன்றைக்கு வந்து ஒரு முழுமையாக கெட்டு ஒரு தலைநகரே கொலைநகராக மாறியிருக்கிறது. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டுடைய நிலை. ஓகே. சூப்பர் சார்.